மக்கள் வர முடியாது என்று அறிவித்து தொழிலாளர்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளை இந்த நாட்டு மக்களை இருக்கக்கூடிய உரிமைகள் பறிப்பதற்கு ஒன்றன்பின் ஒன்றாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்ட காலத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆலை தொழிலாளர்கள் அலுவலக ஊழியர்கள் அடிமட்டத்திலே இருப்பவர்கள் தலைவர்களை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் திரண்டார்கள் எழுந்தார்கள் போராடினார்கள் இந்த தாக்குதலும் வந்துவிட்டால் இனி நாம் வாழ முடியாது என்று கிளந்தெழுந்த விவசாயிகள் இயக்கம்தான் 500 இயக்கங்கள் இன்று தேச பற்றாம் தேசத்தினுடைய வாரிசுகளா தேச ஒற்றுமையா அவர்களுக்கு உரிமையா இப்ப அங்க அரசாங்கத்துல இருக்கிறதுனால தேசிய கொடி ஏற்றலாம் விழாவை நடத்தலாம் பிளாட்டினம் ஜூபிலி கொண்டாடலாம் இந்த கதைகள் முழுதும் இன்றைய தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டியிருக்கிறது யார் என்ன செய்தார்கள் யார் போராடினார்கள் யார் துரோகம் செய்தார்கள் யார் மன்னிப்பு எழுதினார்கள் யார் காலை பிடித்து கெஞ்சினார்கள் 80-ல் துவங்கி பிரச்சாரம் நடத்தி 82 ஜனவரி 19-ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்திய போது 10 உயிர்கள் தோழர்களே ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடத்தியதற்கு இந்த நாட்டில் 10 உயிர்கள் விவசாய இயக்கத்தினுடைய விவசாய தொழிலாளர் இயக்கத்தினுடைய விவசாய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஈரோடு நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தோழர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பேசுகிறோம் நவம்பர் 26 போராட்ட வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் ஆம் விவசாய இயக்கத்தினுடைய ஓராண்டு நிறைவு என்பதல்ல உண்மையில் விவசாய போராட்டத்தினுடைய ஓராண்டு விஜய் சொல்வார் அது ஜூன் மாதத்திலிருந்து துவங்கி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் என்று ஆங்காங்கே கிளர்ச்சிகள் நடைபெற்று நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி அது தடுக்கப்பட்ட போது அது இன்று நடக்கக்கூடிய முற்றுகையாக மாறி ஒரு வருடம் அதே நவம்பர் 26 தான் 2020-ஆம் ஆண்டில் கொரோனா பெருந்தொற்றால் நாடே பாதிக்கப்பட்டிருக்கிற போது இந்த நாட்டு மக்களை தாக்குவதற்கு அவர்களை அடக்குவதற்கு அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு இதைவிட பொன்னான சந்தர்ப்பம் வேறு இல்லை என்று நினைத்தார்கள் என்பதல்ல என்று சொல்லியே பகிரங்கமாக அறிவித்தே இது ஒரு பொன்னான வாய்ப்பு ஏனென்றால் தெருவிலே மக்கள் வர முடியாது என்று அறிவித்து தொழிலாளர்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளை இந்த நாட்டு மக்களை இருக்கக்கூடிய உரிமைகள் பறிப்பதற்கு ஒன்றன்பின் ஒன்றாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்ட காலத்தில் 2020 ஜனவரியில் நடத்திய அகில இந்திய வேலை நிறுத்தத்திற்கு பிறகு அதே ஆண்டில் பெருந்தொற்று காலத்தில் ஊர்களுக்கு சென்று இது போன்ற கூட்டங்களோ நிகழ்ச்சிகளோ ஆர்ப்பாட்டங்களோ இயக்கங்களோ நடத்த முடியாத காலத்தில் நம்முடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆலை தொழிலாளர்கள் அலுவலக ஊழியர்கள் அடிமட்டத்திலே இருப்பவர்கள் தலைவர்களை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் திரண்டார்கள் எழுந்தார்கள் போராடினார்கள் அந்த போராட்டம் 2020-ஆம் ஆண்டில் நவம்பர் 26 ஒரே ஆண்டில் 2 முறை வேலை நிறுத்தம் ஜனவரி 9 ஒரு வேலை நிறுத்தம் நவம்பர் 26 வேறு ஒரு வேலை நிறுத்தம் அந்த வேலை நிறுத்தத்தினுடைய 2வது ஆண்டு நிறைவு துவக்கம் என்கிற முறையில் இந்த நவம்பர் 26 ஆனால் அது மட்டும்தானா கடந்த 1 வார காலமாக உங்கள் மொபைலிலே பல செய்திகள் வந்திருக்கும் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை நிறைவேற்றி 1949 நவம்பர் 26
ஜனாதிபதி அதை கொண்டாடுகிறார். ஜனாதிபதியோடு இணைந்து நீங்களும் கொண்டாடுங்கள். அதற்கான லிங்க் இதோ என்று உங்களுடைய மொபைல் என்னுடைய மொபைல்ல கடந்த பல நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியோடு சேர்ந்து நீங்களும் இருங்கள். ஜனாதிபதியோடு சேர்ந்து ஆம் இந்திய அரசியல் சட்டம் அது இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு குறைகள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய வலியுறுத்தப்பட வேண்டிய நிறைவேற்றப்பட வேண்டிய அதை எந்த வகையிலும் சேதப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று குரல் எழுப்ப வேண்டிய நாள். ஆனால் யார் கத்திய தீட்டி அந்த அரசியல் சட்டத்தை அழிக்க பார்க்கிறார்களோ அவர்களே வேறு ஒரு வித சின்னதொரு சொன்னார் இல்லையா, அந்த திசை திருப்பல் வேலைதான் இன்று நடந்த அரசியல் சட்டத்தினுடைய நிறைவு. ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு அமைச்சர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு அந்த உரிமை இருக்கத்தான் செய்கிறது. நான் அதை அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். இந்த மூன்று விவசாய சட்டங்களை வாபஸ் பெறுவேன் என்று அறிவித்த அன்றைக்கு ஒரு பத்திரிகை தலையங்கத்திற்கு கீழே ஒரு செய்தி இருந்தது, ஒரு கொட்டேஷன், ஒரு மேற்கோள். தேர்தல் வருகிறது, ஆடுகளுக்கு நலமாக இருக்கிறதா என்று ஓநாய்கள் கவலைப்படுகிறார்கள் என்று. ஆனால் இந்த விவசாய போராட்டம் சின்னதுரை இங்கே குறிப்பிட்டது போல் இந்த நாட்டினுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் என்பதற்காக தான் ஈரோடு மாவட்டத்திலே சிஐடியுவும் விவசாய சங்கமும் விவசாய தொழிலாளர் சங்கமும் ஒன்றாக சேர்ந்து இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. 500 மேற்பட்ட விவசாய அமைப்புகள் இந்த மேடையிலே பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லா அமைப்புகளுக்கும் போராடுகிற போது என்றென்றும் ஈரோட்டிலே துணை நிற்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் காசியன் அங்கிருக்கார். ஏனென்றால் விவசாயியினுடைய போராட்டம், விவசாயிகளுடைய அந்த இயக்கம், அவர்களுடைய அவர்கள் படுகிற துன்பம் துயரம், அதை உணர்ந்து இந்த தாக்குதலும் வந்துவிட்டால் இனி நாம் வாழ முடியாது என்று கிளர்ந்தெழுந்த விவசாயிகள் இயக்கம்தான். 500 இயக்கங்கள், 4 பேர் ஒன்னா சேர்ந்தாலே 5 கருத்து வரும்னு சொல்லக்கூடிய ஊர் இது. ஒன்னா நிப்பாங்களையா? நிக்க மாட்டாயா? ஒருத்த ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போயிடுவாயா? அந்த பயம் விவசாய இயக்க தலைவர்களுக்கு இருந்ததேதான் சொன்னாரு சின்னதுரை. என்ன சொன்னாரு? இங்க யாரும் வராதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அந்த கவலை அது. ஒருவேளை யாராவது வந்து மேடையில் எதையாவது ஒன்று பேசி, இடையில கூட யோகேந்திர யாதவ் என்ற அவர்களுடைய ஒரு தலைவரை ஒரு மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்தது இல்லையா? முக்கியமானவர் தான், மிக முக்கியமானவர் தான். ஆனால் இந்த 500 விவசாயிகள் அமைப்பினுடைய ஒற்றுமை, அவர்களுக்கு துணையாக ஆரம்பத்திலே கொஞ்சம் அவர்கள் தடுமாறினாலும் பின்னால் விவசாயிகளோடு தொழிலாளர்களுடைய அமைப்புகளும் எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும் பாரதிய மஸ்தூர் சங்கம் என்கிற RSS-ஆல் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு அமைப்பை தவிர அத்துணை அமைப்புகளும் CITU உண்டு, AITUC உண்டு, HMS உண்டு, தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை உண்டு, எல்லா மத்திய தொழிற்சங்கங்களும். அது மட்டுமல்ல, அதற்கு மேலாக மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், தொலைபேசி ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள், இன்சூரன்ஸ் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் என ஊழியர்களுடைய அகில இந்திய அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய அந்த கூட்டமைப்பு இந்த தொழிலாளர் இந்த இவர்களுடைய போராட்டம் துவங்கி அன்றிலிருந்து நவம்பர் 26 வேலை நிறுத்தம் அன்றிலிருந்து இந்த விவசாயிகளோடு சேர்ந்து நிற்கக்கூடிய தொழிற்சங்க இயக்கம் ஒரு புதிய ஒற்றுமை, தொழிலாளி விவசாயி ஒற்றுமை அல்லது விவசாயி தொழிலாளி ஒற்றுமை. நான் விவசாயி என்று ஒவ்வொரு முறை சொல்லுகிற போதும் அது விவசாயி விவசாய தொழிலாளி தான். விவசாயியும் விவசாய தொழிலாளியும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாது. ஆனால் அவர்களை மோத விடுவதற்கு முயற்சித்தவர்கள் உண்டு, மோதியவர்கள் உண்டு. அந்த கதையைத்தான் விவசாயி என்கிற பேரில் விவசாய தொழிலாளிக்கு நெருப்பு வைத்த கதையைத்தான் நிறைவுபடுத்தினார் சின்னதுரை. அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இங்கே உருவாகி இருக்கிறது என்பது CITU சார்ந்தவன் என்கிற முறையில் ஒன்று நான் சொல்ல வேண்டி இருக்கிறது.
நம்முடைய தோழர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் மேடையிலே இருக்கக்கூடிய அல்லது இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சிஐடியூ பொறுத்த மட்டிலும் விவசாயிகளோடு விவசாய இயக்கங்களோடு இணைந்து நிற்பது என்பது அவர்கள் போராடுகிறார்கள் அவர்களுக்கு துணை நிற்போம் என்பதற்கு அல்ல. அதற்கு மேலாக இந்த நாட்டில் நம்முடைய பிரதமர் ஒரு வார்த்தையை சொல்வார், கிரியேட்டர்ஸ் ஆஃப் வெல்த், செல்வத்தை உருவாக்குபவர்கள் யார் அவரு? அம்பானி, அதானி, டாடா இத்தியாதி இத்தியாதி இத்தியாதி. ஆம், அவர்களுடைய செல்வம் குவிகிறது. பெருந்தொற்று காலத்தில் உற்பத்தி நடக்கல, ஆலை நடக்கல, எதுவும் நடக்கல, கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை பெருகுகிறது, அவர்களுடைய சொத்து குவிகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை கோடிகளுக்கு கணக்கு கணக்கெல்லாம் எழுதுற ராஜ்குமார்லாம் மேடையில் அரங்கத்தில் இருக்காங்க, கட்டுரை எழுதுறவங்கலாம். நான் புள்ளி விவரங்களுக்கெல்லாம் இப்போ போக விரும்பலை. யார் செல்வத்தை உருவாக்குபவர்கள்? இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி, நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இவர்கள் தானே செல்வத்தை உருவாக்குபவர்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், தொழுதுண்டு பின் செல்பவர். வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அவர் சொன்னதினால் அல்ல, இந்த உலகம் அது நீடிக்கிறது என்றால், இங்கே மனித குலம் வாழ்கிறது என்றால், அவர்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி, விவசாய தொழிலாளி, ஆலை தொழிலாளி, இதர பிரிவு தொழிலாளர்கள், உழைப்பாளி மக்கள். இன்று இந்த நவம்பர் 26 பக்கத்து மாவட்டம் திருப்பூரில் சிறுதொழில் உடைமையாளர்களும் தொழிலாளர்களும் ஊர் மக்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் கதவடைப்பு. ஆம், தொழிலாளிக்கும் தொழில் உடைமையாளர்களுக்கும் சண்டை இருக்கு. இப்பதான் தீபாவளி முடிஞ்சது, போனஸை கொடுன்னு போராடினோம், போனஸ் போதாதுன்னு சண்டை போட்டோம், செட்டில் பண்ணோம். ஆனால் இன்றைக்கு தொழிற்சங்க இயக்கமும் தொழிலாளர்களும் பல அரசியல் இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்து காலையிலிருந்து உண்ணாவிரதம், ஒரு ஆலை கூட இயங்கவில்லை. ஏனென்றால் ஆட்சியாளர்களுடைய கொள்கைகள் எப்படி அது தொழிலாளர்களை தாக்குகிறதோ, எப்படி விவசாயிகளை தாக்குகிறதோ, எப்படி விவசாய தொழிலாளிகளை தாக்குகிறதோ, அதே போன்று சிறிய தொழில் உடைமையாளர்களை தாக்குகிறது. கார்ப்பரேட்டுகள் என்று சொன்னாரே, சின்னதர சொன்னார் இல்லையா, இந்த பக்கம் ஒரு இந்தியா, இந்த பக்கம் ஒரு இந்தியா, இந்த பக்கம் கார்ப்பரேட் இந்தியா. அதை பாதுகாவலனாக, அதை தாக்க அவருக்கு உதவி செய்பவர்களாக, அவர்களுக்கு எல்லா வகையான ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை ஊக்குவிப்பவர்களாக மோடியும் கூட்டாளிகளும். மறுபக்கத்தில் இந்த கூட்டம், அதிலே சிறு வியாபாரிகள் இருக்கிறார்கள், சிறு உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இந்தியாவில் உருவாக வேண்டும் என்று விரும்பிய அடிப்படையாக கொள்கையை கொண்ட ஒரு அமைப்பு சிஐடியூ என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்றால் சிஐடியூவுக்கு ஒரு லட்சியம் உண்டு. 1970 மே மாதம் சிஐடியூ உருவான போது, அது அன்றிலிருந்து சிஐடியூ உருவாகவில்லை, 1900 வஉசி காலத்திலிருந்து திலகர் கைதிக்கு எதிராக மும்பாயிலே போராடிய தொழிலாளர்களுடைய காலத்திலிருந்து 1918 சக்கர செட்டியாலும் மற்ற தலைவர்களும் எல்லோருமாக சேர்ந்து சென்னையிலே சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் என்று உருவாக்கியதிலிருந்து 1920 அக்டோபர் மாதத்திலே லாலா லஜபத் ராய் தலைமையிலே மும்பாயிலே கூடி அகிலேந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் என்று, கர்ணன் பிறக்கிற போதே கவச குண்டலங்களோடு பிறந்தார் என்று மகாபாரத கதையில் சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய தொழிற்சங்க இயக்கம் உருவாகிற போதே, அது நாங்கள் சொல்றது, அது இரட்டை குழல் துப்பாக்கிகளோடு பிறந்தது. அந்த இரட்டை குழல் துப்பாக்கியில ஒரு துப்பாக்கி இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடும், இன்னொரு துப்பாக்கி தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளுக்காக போராடும். அந்த போராட்ட ஆயுதமாகத்தான் தொழிற்சங்க இயக்கம், அந்த போராட்ட நாயகர்களாகத்தான் தொழிலாளர்கள். அப்படி உருவான தொழிற்சங்க இயக்கத்தினுடைய காலப்போக்கில் வந்த சறுக்கல்களும் மாற்றங்களும் சிதறல்களும் வந்தபோது, அதை அனுமதிக்க முடியாது என்கிற முறையில், அந்த பழைய பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய முறையில், அந்த இரட்டை குழல் துப்பாக்கி விளையன் போய்விட்டான்,
ஆனால் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் தேசத்தினுடைய விடுதலை தேசத்தினுடைய சுதந்திரம் அது இன்னும் ஆபத்திருக்கிறது. 75 ஆண்டுகளாயிற்று தேசம் விடுதலை அடைந்து. 75 ஆண்டு விழாவை அரசாங்கமும் கொண்டாடுகிறது, நாமும் கொண்டாடுவோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் நடத்திய போராட்டம் என்ன வேடிக்கைன்னு பாருங்க. சொந்த குழந்தை இல்லைன்னா பக்கத்து வீட்டு குழந்தைய கூட கொஞ்சலாம், என்ன குழந்தை, ஆனா அந்த குழந்தைக்கு உரிமை கொண்டாட முடியாது. தேச விடுதலை போராட்டத்தில் ஒரு சல்லி காசுக்கு கூட ஒரு சிறு குரல் கூட எழுப்பாதவர்கள் இன்று தேசப்பற்றாம் தேசத்தினுடைய வாரிசுகளாம் தேச ஒற்றுமையாம் அவர்களுக்கு உரிமையாம். இப்ப அங்க அரசாங்கத்தில் இருக்கிறதுனால தேசிய கொடி ஏற்றலாம், விழாவை நடத்தலாம், பிளாட்டினம் ஜூபிலி கொண்டாடலாம், கொண்டாடுங்க, வேண்டாம் சொல்ல, கொண்டாடினா நல்லது. தேசத்தினுடைய விடுதலை பற்றி, வெள்ளையனுக்கு எதிராக நடத்திய போராட்டத்தை பற்றி வெட்கம் கட்டு பேசுகிறார்களே, அந்த கட்சிக்காக குரல் எழுப்பக்கூடிய இந்த எழுதுறதெல்லாம் படிச்சு நான் சினிமாக்காரங்களை குறை சொல்லல, எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறார்கள். இப்ப எந்த அளவுக்கு போச்சு? 1947 August 15 கிடைச்சது பிச்சை. எப்படா தேசத்துக்கு விடுதலை கிடைச்சது? 2014 May 27 ஐயா பிரதமராக பதவியேற்றாருவாருங்க, அன்னைக்கு தான் தேச விடுதலையா. அதை சொன்னா அதை தப்புன்னு சொல்றதுக்கு கூட இந்த நாட்டில் ஆள் இல்லை, ஆட்சியில் இருக்கிறவன் இல்லை. அந்த நிலையில் இந்தியாவினுடைய தொழிற்சங்க இயக்கம் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு எல்லா காரியங்களும் சொல்லுவதற்கல்ல, சுதந்திர தின போராட்டத்தை, சுதந்திரத்தினுடைய 75 விழாவை இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடுகிற போது இந்த கதைகள் முழுதும் இன்றைய தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டியிருக்கிறது. யார் என்ன செய்தார்கள், யார் போராடினார்கள், யார் துரோகம் செய்தார்கள், யார் மன்னிப்பு எழுதினார்கள், யார் காலை பிடித்து கெஞ்சினார்கள், இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே சிஐடியு என்கிற தொழிற்சங்க இயக்கம் இந்தியாவினுடைய அந்த விடுதலை போராட்ட பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்கிற தொழிற்சங்க இயக்கமாக இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தொழிலாளி, விவசாயி, விவசாய தொழிலாளி ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும். ஆகவேதான் எல்லா தொழிற்சங்கங்களையும் ஒன்றுபடுத்துவதற்கு, அவர்களை விவசாய இயக்கத்திற்கு ஆதரவாக நிறுத்துவதற்கு, இதை நாங்கள் செய்கிற போது சிஐடியுவை சார்ந்தவர்கள் உட்பட தொழிற்சங்க இயக்கம் இதை செய்கிற போது இந்த 500 அமைப்புகளையும் தொழிலாளர்களோடு இணைத்து நிறுத்தி அதற்காக போராடிய அமைப்பினுடைய தலைவர் தான் தோழர் விஜு கிருஷ்ணன் இங்கே இருக்கிறார், அல்லது நம்முடைய சின்னதுரை இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் ஹனன் முல்லாவும் விஜு கிருஷ்ணனும் கிருஷ்ணபிரசாதும் இன்னும் அதுபோல் இருக்கக்கூடிய அசோக் தவளையும் மற்றுமுள்ள தோழர்களும் அதைத்தான் செய்தார்கள். இந்த தொழிலாளியும் இந்த நாட்டினுடைய விவசாயியும் சங்கம் 1000 இருக்கலாம், செப்பு மொழி 18 சிந்தனை 1 என்று பாரதி சொன்னானே இந்தியாவை பற்றி, அந்த 500 கொடிகளும் 500 சங்கங்களும் இருந்தாலும் ஒரே லட்சியமாக விவசாயிகளுடைய நலன், அந்த விவசாயிகளுடைய நலனோட தொழிலாளர்களுடைய நலன், தொழிலாளர் சங்கங்களோ தொழிலாளியினுடைய நலன்களோடு இணைந்த விவசாயிகளுடைய நலன், தொழிலாளி விவசாயி ஒற்றுமை என்கிற அந்த உணர்வு, அதை உருவாக்குவதற்கு தான் நான் எல்லா வரலாறுகளுக்கும் செல்ல விரும்பவில்லை. ஆனால் இங்கே சின்னதுரை சொன்னார், நான் இப்போ அரசியல் தலைவர்கள் அல்லது எம்ஜிஆர் இதெல்லாம் கலைஞரிப்பு எல்லாம் பேச வேண்டியது இந்த மேடை அல்ல, நம்ம நிறைய மேடை இருக்கு பேசுவோம். அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து காட்டுவதற்காக, அந்த தஞ்சை மண்ணினுடைய பாரம்பரியத்தை எடுத்து சொல்வதற்காக அதிலையும் சொல்ல வேண்டியிருக்கு. 70 துவங்கி சிஐடி உருவான போது ஒன்றுபடு போராடி என்று குரல் எழுப்பினோம். அந்த ஒன்றுபட்ட போராட்டத்திற்காக சிஐடி குரல் எழுப்பிய போது இருக்கிற சங்கத்தை விட்டு புதுசா ஒன்று உருவாக்கி ஒற்றுமைன்னு கோஷம் போடுறீங்களான்னு கேட்டாங்க.
ஆனால் அந்த ஒற்றுமை உருவாக்குவதற்காக அயராது பாடுபட்டு பத்தே வருடத்தில் 1980 எங்களை புறக்கணித்தவர்களை எங்களை திட்டியவர்களை விமர்சித்தவர்கள் கடுமையாக பேசியவர்கள் என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொன்னவர்களை உட்பட அத்துணை தொழிற்சங்கங்களையும் ஒரே மேடையிலே உருவாக்கி மும்பையிலே மாநாடு நடத்தி தேசிய கிளர்ச்சி பிரச்சார குழு நேஷனல் கேம்பெயின் கமிட்டி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அன்று தொழிற்சங்க மேடைதான். ஆனால் தொழிற்சங்க மேடை வைத்த கோரிக்கை பட்டியல் இப்போதும் எடுத்து பாருங்கள். 1980 விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களுக்கு நியாய விலை வேண்டும், விவசாய தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைந்த விவசாய தொழிலாளர் நல சட்டம் வேண்டும், an integrated welfare act for agricultural workers. விவசாயிகளுடைய கோரிக்கை, விவசாய தொழிலாளிகளுடைய கோரிக்கை, சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக தொழிற்சங்க இயக்கம் ஒட்டுமொத்த அறைகூவல் விடுத்து ஒரு நாள் வேலை நிறுத்தம், தொழிலாளிகளுடைய கோரிக்கை, குறைந்தபட்ச ஊதியம், அது போன்ற கோரிக்கைகள், தொழிலாளர் நலச்சட்டங்கள், விவசாயிகளுக்கு நியாய விலை, விவசாய தொழிலாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சட்டம், நலச்சட்டம் என்ற கோரிக்கையை முன்வைத்து 80 துவங்கி பிரச்சாரம் நடத்தி 82 ஜனவரி 19 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்திய போது 10 உயிர்கள் தோழர்களே ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடத்தியதற்கு இந்த நாட்டில் 10 உயிர்கள், அந்த 10 உயிர்களில் 3 சின்னதுரை சொன்ன தஞ்சை தரணியினுடைய விவசாய தொழிலாளர்கள், 3 பேர் அஞ்சான் நாகூரான் ஞானசேகரன் என்ற 3 தோழர்களுடைய உயிர் யார் அவர்களை சுட்டு தள்ளினார்கள், என்ன குற்றம் செய்தார்கள்? இந்த கதைகளை எல்லாம் சொன்னால் 1947 பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் தொழிலாளி போராடுகிற போது, விவசாயி போராடுகிற போது, விவசாய தொழிலாளிகள் போராடுகிற போது அந்த போராட்டங்களை இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிப்பதற்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் அது கொடுத்து கொடுத்த சிவந்த கரமாக இருக்கலாம் அல்லது வேறு வகையாக இருக்கலாம். நான் எல்லாத்துக்கும் இப்போ போக விரும்பலை. 82 ஜனவரி 19 3 உயிர்கள். சென்னையிலே கைதானவர்களை வண்டியிலே ஏற்றி பஸ்ஸில் ஏற்றி சென்னை சிறையில் இடமில்லை, வேலூர் சிறையில் இடமில்லை, திருச்சி சிறையில் இடமில்லை, பாளையங்கோட்டை வரை செல்லுகிற போது வேலை நிறுத்தமும் முடிஞ்சு மறுநாள் ஆயிடுச்சு. இது 82 ஜனவரி 19. தொழிலாளியும் விவசாயியும், விவசாய தொழிலாளியும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியவர்கள் என்கிற உணர்வோடு சிஐடியு எடுத்துக்கொண்ட முன்முயற்சியிலே தேசிய கிளர்ச்சி பிரச்சார குழுவும் ஒரு நாள் வேலை நிறுத்தமும் உருவாகி அந்த வேலை நிறுத்த காரணத்திற்காக தான் அன்றைக்கொன்றாக இருந்த கோவை மாவட்டத்தில் கோவையில் நடைபெற்ற 1983 டிசம்பரில் நடைபெற்ற சிஐடியுனுடைய மாநில மாநாட்டில் விவசாய இயக்கத்திற்கு உதவியாக ஒரு தொழிலாளி ஓராண்டிற்கு 1 ரூபாய் கொடுக்க வேண்டும் விவசாய இயக்க நிதி என்று முடிவு செய்து இன்று 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் 84 துவங்கி 83 முடிவெடுத்து 84 துவங்கி 2021 வரை இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 19 அது 3 தியாகிகளுடைய தினம் அல்ல, தமிழகத்திலே உயிர் நீத்த, உரிமை போராட்டத்தில் உயிர் நீத்த அத்துணை பேருடைய நினைவாகவும் அது தியாகிகள் தினமாக ஜனவரி 19. வெண்மணி ஒரு புறம், ஜனவரி 19 ஒரு முறம், 1968 டிசம்பர் 25 அந்த கொடுமை மனிதகுலம் மறக்க முடியாத கொடுமையாக இருந்தால் ஜனவரி 19 என்பது உரிமை போராட்டங்களை அடக்குவதற்கு ஆளுங்கட்சியினர், ஆட்சியாளர்கள், இராணுவம், போலீஸ், அது பண்டிட் ஜவஹர்லால் நேருவினுடைய போலீஸாக இருந்தால் மத்திய அரசிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஒரு சில தோழர்களை நான் இங்கே வருகிற போது இங்கே சந்தித்தேன். 1960 அவர்களுக்கு நினைவிருக்கும், 1968 அவர்களுக்கு நினைவிருக்கும், மாநில அரசு ஊழியர்களுக்கு, நம்முடைய ஆசிரியர்களுக்கு, கல்லூரி ஆசிரியர்களுக்கு தீபாவளி பண்டிகை சிறையிலே கொண்டாடிய நினைவிருக்கும். அவர்கள் சாதாரண போலீஸ்காரர்களோடு அல்ல, குதிரை மேலேறிய போலீஸ்காரர்கள் சென்னை அண்ணா சாலையில் ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் ஆக்கிரமித்த தாக்கிய கொடுமையை நடந்தபோது அதில் இருந்தவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள், எனக்கும் தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட பல போராட்டங்கள் நடந்த மண் இது. பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு, உங்களுக்கு எத்தனை மந்திரி இருக்கு,
எத்தனை மாநிலத்தில் ஆட்சி இருக்கு? இந்த கேள்விக்கு இடமில்லை. ஆனால் எத்தனை தொழிலாளர் போராட்டங்களை தலைமையேற்றிருக்கிறீர்கள், எத்தனை விவசாய போராட்டங்களை தலைமையேற்றிருக்கிறீர்கள், எத்தனை ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறீர்கள், எப்பெல்லாம் அக்கிரமங்களுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கிறீர்கள். எம்எல்ஏயாக இருந்தால், அது ஒன்றாக இருந்தாலும் ரெண்டாக இருந்தாலும், ஒற்றை எம்எல்ஏயும் இருந்திருக்கு, ரெண்டு எம்எல்ஏயும் இருந்திருக்கு, 13 எம்எல்ஏயும் இருந்திருக்கு, 4 எம்பியும் இருந்திருக்கு, 1 எம்பியும் இல்லாமலும் இருந்திருக்கு, ஒருத்தர் இருந்திருக்கு, ரெண்டு இருந்திருக்கு, ராஜ்யசபாவில் ஒருத்தர், ரெண்டு லோக்சபாவில் ரெண்டு. இதெல்லாம் எம்பி எம்எல்ஏனுடைய எண்ணிக்கை பொறுத்ததல்ல. செங்கொடியை பிடித்து உரிமைகளுக்காக போராடுகிற ஆண்களும் பெண்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாடு, பின்னடைவுகள் இருக்கலாம், அடக்குமுறை இருக்கலாம், முறியடிக்கப்பட்டிருக்கலாம், 1000 முறை விழுந்திருக்கலாம், ஆனால் தொழிலாளியும் விவசாயியும் விவசாய தொழிலாளியும் ஒன்றுபட்டால், அவர்கள் ஒன்றுபடுகிற போது இந்த தேசம் ஒன்றுபடுகிறது. இது உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையாக மாறுகிறது, அது தேசத்தினுடைய முன்னேற்றமாக மாறுகிறது. கொடுங்கோல் ஆட்சிகள் விழுகின்றன. அந்த பட்டியலை தான் சின்னதுரை சொன்னார். அது இந்தியாவாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், உலகம் எதுவாக இருக்கலாம். இங்கே நாம் இப்போது போராடுகிற போது எந்த கொள்கைகளை எதிர்த்து போராடுகிறோமோ, எந்த கார்பரேட்டுகளுடைய கோடீஸ்வரர்கள் என்று சொல்லுவோம் நம்ம, இப்பெல்லாம் கோடீஸ்வரர் அல்ல, 100 கோடி இருக்கிறவன் தான் கோடீஸ்வரன். அந்த 100 கோடியும் நம்ம ரூபாயில் இருக்கிற 100 கோடி அல்ல, 100 கோடி டாலர் இருக்கிறவன் தான் கோடீஸ்வரன். இப்ப போட்டி நடக்கிறான், முந்தா நாள் நேத்து பேப்பர்ல அம்பானியும் முந்திட்டாரா அதானி, ஆசியாவிலே நம்பர் ஒன்னா. குழாயை திறந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுறதுக்கு பெரிய மோட்டார் போட்டு பெரிய பைப்பை போட்டு அவன் பொட்டியில ரூபாயா கொட்டிக்கிட்டு இருக்கான். யார் பண்ற வேலை இது? இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள். யார் தொழிலாளர் சட்டங்களை 4 லேபர் கோடுகள் உருவாக்கி 44 சட்டத்தையும் தொழிலாளிக்கு எதிராக திருத்தினார்களோ, யார் இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த செல்வங்களையும் தனியாருக்கு கார்பரேட்டுகளுக்கு கொடுப்பதற்காக எல்லா கொள்கை மாற்றங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த கொள்கை மாற்றங்கள் உருவாக்குவதற்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொள்கை தாக்குதல், அவர்கள்தான் விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள்தான் மின்சார சட்டத்திலே மின்சார சட்டம், இப்போது அந்த சட்டம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே வருகிறது என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு நியாய விலை உத்தரவாதம் என்பது சட்டத்தில் இல்லை, அது பற்றி பேசுவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. ஆகவேதான் இந்த வெற்றி, நவம்பர் 19 பிரதமர் அறிவித்தாரே, மன்னிக்க வேண்டுகிறேன். இது வரைக்கும் யூபியில, உத்தரகண்டில், பஞ்சாபில், அதுக்கப்புறம் நடக்கிற தேர்தல்களில் வாக்குகள் பொட்டியில் விழற வரைக்கும். ஆகவே நான் நீண்ட நேரம் பேசுறேன். இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய, தொழிலாளியினுடைய, விவசாயிகளுடைய, விவசாய தொழிலாளிகளுடைய ஒற்றுமையை நாம் பாதுகாக்க வேண்டும், அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதிலே சிறு கீறல் கூட விழக்கூடாது, அது வலுவாக்கப்பட வேண்டும், அது ஒன்றுபடுத்த வேண்டும், போராட்டங்கள் வலுப்பட வேண்டும். அந்த போராட்டங்களிலே சர்வாதிகாரிகள், எதேச்சாதிகாரிகள், உரிமை மறுப்பவர்கள், போராடி பெற்றதையெல்லாம் பிடுங்கி தின்பதற்கு முயற்சிக்கு மறுக்கக்கூடியவர்களாக உள்ள ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு எதிராக பிரம்மாண்டமான ஒற்றுமையாக இன்றைக்கு போராடுகிறார்களே திருப்பூரில், அந்த சிறு வர்த்தகர்கள், சிறு தொழிலுடைமையாளர்கள், அவர்கள் உட்பட இந்த கொள்கைகளினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்மவர்களே, அதை உருவாக்குபவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நமக்கு எதிரிகளே என்கிற முறையில், அந்த பக்கம் அவர்கள், இந்த பக்கம் நாம், இந்த பிரம்மாண்டமான மக்களொற்றுமை கோடிக்கால் பூதமடா என்று பாடிய ஜீவாவை போன்ற தோழர்கள், தொழிற்சங்க இயக்கத்திற்காக உயிர் நீத்த பல ஆயிரக்கணக்கான தலைவர்கள், இந்தியாவினுடைய தொழிற்சங்க இயக்கம், இந்தியாவினுடைய விவசாய இயக்கம், விவசாய தொழிலாளர் இயக்கம் ஒரு பிரம்மாண்டமான மக்கள் சக்தியாக மாறி இந்த நாட்டிலே சிஐடியுனுடைய சட்ட விதியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு சுரண்டலற்ற இந்தியா, an exploitation free India. அது உருவாக்குவதற்குள்ள உத்தரவாதம்
பத்மநாபனும் சின்னதுரையும் விஜு கிருஷ்ணனுக்குள்ள ஒற்றுமை அல்ல. வர்க்கம் என்கிற முறையில் அது ஹேமலதா தபன்சன் அல்லது அசோக் கவுளே அல்லது ஹனன் முல்லா அல்லது விஜயராகவனோ வெங்கடோ தலைவர்களுடைய ஒற்றுமை அல்ல, 500 சங்கங்களுடைய தலைவர்களுடைய ஒற்றுமை அல்ல, ஒரு வர்க்கம் என்கிற முறையில் தொழிலாளர்கள், விவசாயி, விவசாய தொழிலாளர்கள் அவர்களோடு இணைந்து நிற்கக்கூடிய எல்லா நேச சக்திகளையும் ஒன்றிணைத்து பிரம்மாண்டமான மக்கள் உரிமையை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற, இந்த தேசத்தை காப்பாற்ற, சேவ் த பீப்புள், சேவ் த நேஷன், இந்த முழக்கம்தான் வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே ஏற்கனவே நடந்தது. ஒரு நாள் வேலை நிறுத்தம் ஒரு ஆண்டுக்கு 2 முறை நடந்தது என்று குறிப்பிட்டேன். அது 2020 2022 ரெண்டு நாள் வேலை நிறுத்தமாக நடத்துவதற்கு தொழிற்சங்க இயக்கம் முடிவு செய்து அதை போராட்டத்தை ஆதரிப்பதென்று விவசாய இயக்கமும் முடிவு செய்துள்ள நிலையில் நமக்கு ஓய்வில்லை. நம்முடைய இறுதி லட்சியத்தை நோக்கிய பயணத்திற்கிடையே வெற்றிகள் வரும், அதை கொண்டாடுவோம். தோல்விகள் வரும், துவள மாட்டோம், முன்னேறுவோம், முன்னேறுவோம், போராட்டங்களிலே வெற்றி கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும், தோழர்களுக்கும், சிஐடியுவினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பாகவும், அகிலேந்திய சிஐடியுவின் சார்பாகவும், என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.